Hi friends, in this video, we will talk about important exercise. Sir, all exercise is important. Sir, you are doing correct. That's the pitch. Important exercise. What do you make? See, we have chapters. Chapter 7, Integrals. Chapter 8, Application of Integrals. Application of Integrals. Chapter 9, Differential Equation. Chapter 10, Vector. 11 3D, 13 probability. So இதெல்லாம் இருக்குதா இந்த ஒவ்வொரு சாப்டருமே ஒரு சில கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தவிர்க்க முடியாத கான்செப்ட் இது வந்து விட்டுறாதீங்க எதை பார்த்தாலும் பார்க்காத விட்டாலும் பரவாயில்ல இதை மட்டும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் தான் ஓகே செவன்த் சாப்டரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸாக 7.1 7.2 7.3 7.11 7.5 7.11 அப்புறம் மிஸ்ஸர்னஸ் எல்லா சாப்டர்லையும் மிஸ்ஸர்னஸ் கன்ஃபார்ம் படித்தாகணும் மிஸ்ஸர்னஸ் காமனாக வந்துடும் ஓகே எல்லா சாப்டர்லையுமே மிஸ்ஸர்னஸ் படித்தாகணும் மிஸ்ஸர்னஸ் 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 இப்போ அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரல்ஸில் நல்லா ஞாபகம் நான் சொல்கிற எக்ஸசைஸ் இதில் இருக்கிறது ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் 8.1 தான் ஒரே ஒரு எக்ஸசைஸ் அப்புறம் மிஸ்ஸர்னஸ் அவ்வளோ தான் 8.2 வந்து டெலிட்டட் ஓகேங்களா இது வந்து இப்போ யாருக்குன்னா டேர்ம் 2 சிபிஎஸ்இ எக்ஸாம் அதையே தெரியாமல் பார்ப்பீங்க டேர்ம் 2 2022 எழுத போகிறவங்க ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது இந்த எக்ஸசைஸ் கூட இந்த மிஸ்ஸர்னஸ் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டாக இருக்குது ஒரு சர்க்கிள் அப்புறம் ஒரு லைன் இந்த மாதிரி செம்மாக பார்க்கணும் ஒரு சர்க்கிள் ஒரு லைன் இந்த மாதிரி செம்மு இல்லை ஒரு பேரபோலா ஒரு லைன் இந்த மாதிரி செம்மு ஆர் ஒரு எலிப்ஸு ஒரு லைன் ஸோ சர்க்கிள் லைன் ஒரு கர்வ் வச்சு அப்புறம் ஒரு லைன் வச்சு இந்த மாதிரி செம்மெல்லாம் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் தேடி தேடி பாருங்கள் எக்ஸ் இஸ் 8.1 அண்டு மிஸ்ஸர்னஸில் ஓகேங்களா புரிஞ்சுதா இந்த மாதிரி சர்க்கிள் ஒரு லைன் இது உள்ளே வரலாம் அந்த மாதிரி ஒரு பேரபோலா இப்படி வரலாம் ஒரு பேரபோலா ஒரு லைன் இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி சம்ஸ்லாம் பாருங்கள் ஓகேவா அந்த மாதிரி சம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எக்ஸைஸ் 9.1 ஆர்டர் அண்ட் டிகிரி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 9.2 இது ரெண்டுமே 2 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் அப்புறமா 9.5 ஓகே ஸோ இந்த கான்செப்ட் இந்த மூணுத்தையும் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க அப்புறமா மற்றதுக்கெல்லாம் போங்க இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்கன்னு சொல்கிறேன் இப்போ செவன்த் சாப்டர் எடுத்தேன் இதெல்லாம் முடிக்காமல் தேவையில்லாத 7.4 7.6 அதெல்லாம் வரும் அதெல்லாம் கூட வரலாம் ஓகேங்களா ஆனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதான் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் வெக்டர் அல்ஜிப்ரால வெக்டர் அல்ஜிப்ரா ப்ரூவ் தட் சம்ஸாக பாருங்கள் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ப்ரூவ் தட் ஷோ தட் இந்த மாதிரி சம்ஸாகவே பாருங்கள் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10.3 முடியுங்க அப்புறம் 10.4 முடியுங்க இது ரெண்டு எக்ஸசைஸை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க அப்புறமா முன்னாடி உள்ள எக்ஸசைஸ் போங்க சரிங்களா 3D ஜாமெட்ரி 3D ஜாமெட்ரியில் இருக்குது மூணு எக்ஸசைஸ் மூணே கான்செப்ட் இதில் 11.1 பார்த்தீங்கன்னா அதில் 2 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் 11.2 பார்த்தீங்கன்னா அதில் 3 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் 11.3 பார்த்தீங்கன்னா அதில் 4 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் இது பிளேனு இது லைனு இது நார்மல் டைரக்ஷன் ரேஷியோ ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து குழப்பிக்காமல் என்ன கேட்டால் நானாக தான் என்ன சொல்லுவேன்னா இந்த இது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு 2 மார்க் அப்புறம் இந்த பிளேன் இது ரெண்டு தான் ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க அப்புறமா இதுக்கு வாங்க ஓகேவா ஸோ இல்லை சார் எனக்கு லைன் தான் ஈஸியாக இருக்குது பிளேன் கஷ்டமாக இருக்குது புரியல அப்படின்னா இது ரெண்டுத்தை முடிச்சு ஆனால் இது கம்பல்சரி படித்தாகணும் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எங்கே பாருங்கள் ஒன்று எடுத்துக்கும் சரி இன்னொன்று அப்படியே விட்டுறவா அப்படி கிடையாது அப்படி மனசு வச்சுக்காதீங்க இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க அப்புறமா இதெல்லாம் படித்தா நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ் ஆகிடுவீங்க அந்த பேஸை சொல்கிறேன் ஒரு நல்ல டீசெண்டான ஸ்கோரும் எடுக்க முடியும் ஓகேவா ப்ராபபிலிட்டியில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது பேஸ் தியரம் அப்புறம் டோட்டல் ப்ராபபிலிட்டி இது ரெண்டுது கம்பல்சரி பார்த்துடணும் ஓகேவா அதாவது 13.3 எக்ஸசைஸ் ஓகேங்களா ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸுங்க ஓகேங்களா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா படித்தா இன்னும் நிறைய மார்க் வரைக்கும் கரெக்டாக இதை மட்டும் படித்தா பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்துடலாமா சார் இதை மட்டும் தான் படித்தேன் சூப்பர் மார்க் வரலையே அப்படின்னு சொல்லக்கூடாது இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கணும் இந்த சாப்டர் எடுத்தால் ஃபஸ்ட்டு இதை முடிங்க அப்புறம் மற்றதுக்கு போங்க இதை எடுத்தால் இதை ஃபஸ்ட்டு முடிங்க இந்த கான்செப்ட் கர்வ் வச்சு லைன் முடிங்க அப்புறம் மற்ற கான்செப்ட் இதை எடுத்தால் இந்த கான்செப்ட் முடிங்க அப்புறம் மற்ற கான்செப்ட் ஓகே ஸோ இது இந்த ஆர்டரில் படிங்க சரிங்களா இதெல்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சுருங்க ஓகே புரிஞ்சுதுங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம் தேங்க்யூ